வணக்கம் நண்பர்களே, நம்ம மை நேம்ங்கிற கொரியன் ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ரெண்டு எபிசோடு போட்டிருக்கோம். இந்த ரெண்டு எபிசோடையும் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். நம்ம ஹீரோனோட அப்பாவை யாரோ ஒருத்தன் கொண்டுட்டு போறான். அவனை பழி வாங்குறதுக்காக ஹீரோயின் போய் ஒரு ரவுடி கும்பல் கூட சேர்ந்துக்கிறா. அங்கிருந்து எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அவள் போலீஸ் வேலையிலையும் போய் சேர்றா. அங்க இருந்துகிட்டே அவளை அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுதான் இந்த ரெண்டு எபிசோட்லயும் மொத்தமா நடந்திருக்கு. ஸோ இதை நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ போன எபிசோடோட கிளைமேக்ஸ் எங்கே முடிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாங்காவோட ஆட்கள் எல்லாம் அடித்து போட்டுட்டு மாங்காவோட கையை திருக்கிக்கிட்டு ஹீரோயின் நிற்பா. அந்த இடத்துக்கு தான் ஹீரோ வந்து இவளை அனுப்பி வச்சு ரொம்ப நேரமாச்சே இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி இவளை வந்து பார்ப்பான். அதே இடத்துலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், ஏமா நான் உள்ளே போய் அவனை கூட்டிட்டு வாழ்ந்தாமா சொன்னேன், நீ என்னடான்னா அவனோட ஆளுகளையும் அவனையும் அக்கக்கா பிரித்து மேய்ஞ்சிருக்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மாங்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டேய் மாங்கா, நீ மார்க்கெட் புதுசு புதுசா போத பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி வந்து சோதனை பண்ணி பார்க்கும் போது போதைப் பொருள் ஒன்னு இங்கிருந்து தான் நான் கண்டுபிடிச்சு எடுத்தேன். அப்போ நீ அதே போல வேற ஏதோ ஒரு புது பொருளையும் கூட இம்போர்ட் பண்ணிருக்க, இறக்குமதி பண்ணிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி அந்த பொருளும் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட மாங்காவோட பார்ல சுத்தியும் தேட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. மாங்கா என்னடான்னா ஹீரோ கூடவே நிக்கிறான், ஆனா ஒரு இடத்த மட்டும் அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். இத ஹீரோ கவனிக்கல, ஆனா ஹீரோயின் கவனிச்சிடறான். அதனால அந்த இடத்துக்கு போய் அங்க ஃபுல்லா தேடி பார்க்கும் போதுதான் மாங்கா அந்த நல்ல மிளகு போத பொருள ஒரு சரக்கு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அவ்வளவுதான், மாங்காவை அலையக்கா தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, உனக்கு யாரு தந்தா, இதோட டீலர் யாரு, இது என்ன டைப் போத பொருள் அப்படிலாம் சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா மாங்கா அதுக்கு எதுவும் சரியான ஒரு பதில சொல்ல மாட்டேங்கிறான். சார் நீங்க அவங்களை தொடக்கூட முடியாது, அதெல்லாம் பெரிய கை சார், அவன் ஒரு சைக்கோ சார், அவனோட பேரை நான் சொல்லிட்டு இந்த ஜெயில இருந்து வெளியே போனேன்னா இந்த ஸ்டேஷன் வாசல்ல வச்சே என்ன கொன்றுவேன் சார், அதுக்கு பேசாம நான் உள்ளேயே போய் கிடப்பேன் சார். அப்படியே சீன் கட் பண்ணி அந்த சைக்கோவோட பின் பகுதியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆண்டவன் எதுக்காக இந்த போதை பொருளை உருவாக்கி தந்திருக்கான், அது ஒரு தப்பான பொருள்னு சொல்லி தள்ளி வைக்கிறதுக்காகவா? கிடையாது. போர், மரணம், ஏழ்மை, நோய்கள், நம்ம எதுக்காக இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கணும், இந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த போதைப் பொருள். இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து உங்க வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கவலை எல்லாத்தையும் மறந்து நீங்க அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மிளகு போத பொருளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த போத பொருள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக, இதை ஒன்று டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய டீலர் அங்க வந்திருக்காங்க. அந்த ரவுடி ஹீரோ தந்துகிட்டு இருக்கான் பாரு சரக்கு, அந்த சரக்கை விட என் சரக்கு எவ்வளவோ மேலானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பும் போதுதான் அவனோட மூஞ்ச காட்டுறாங்க. இந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி நம்ம ரவுடி ஹீரோ மூஞ்சில ஒரு கோடு போட்டு விட்டு இருப்பாரு, அந்த பையதான். எல்லாருமே ரெடியா இருங்க, ஒரு சாவு உடனே விழும் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ரவுடி ஹீரோட்ட வர்றாங்க. ரவுடி ஹீரோக்கு ஹீரோயின் போன் பண்ணி இந்த மாதிரி மாங்கா மாட்டிக்கிட்டான், அவங்க கிட்ட புது டைப்பான போதை பொருள் தான் இருக்கு, அந்த பொருள் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவ போன் கட் பண்றா. கட் பண்ணி ஹீரோயின ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ அப்பா கொல்லப்பட்டது, அதாவது இப்ப 2011, அப்பா கொல்லப்பட்டது 2016, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. கடைசியா அந்த நேரத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த கேப்டன் மேல கொஞ்சம் சந்தேகமும் இருக்கு, ஏன்னா அந்த வீட்டுக்கு இந்த கேப்டன் தான் வந்து காலிம்பெல்லாம் அமைத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அவருக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா, முன்னாடி பழி வாங்குறது மாதிரி எதுவும் சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவளோட கம்ப்யூட்டர்ல தேடிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணி ரவுடி ஹீரோட்ட வராங்க. இவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால இவங்களால மற்றுள்ள டீலர்ஸுக்கு வந்து சரக்கு உரிய நேரத்துக்கு கொடுக்க முடியல. அந்த நேரத்துல தான் இந்த புது டைப் சரக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த புது டைப் சரக்கை யார் கொண்டு வர்றாங்க, நம்மளோட பிரச்சனைகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு நம்மளும் டீலர்ஸுக்கு டயத்துக்கு இந்த மாதிரி சரக்குகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வலதரிக கூட நின்று நம்ம ரவுடி ஹீரோ பேசிட்டு இருக்கிறாரு. கட் பண்ணி ரவுடி ஹீரோ கூட ஒரு பொண்ணு ஒன்று இருப்பாங்க, ஒரு பிஏ மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொருத்தங்களை பார்க்க வந்திருக்காங்க. நாங்க எங்க போத பொருள் இருந்து கொஞ்சத்தை சாம்பிள் கொண்டு வந்திருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இது நல்ல பொருள், நீங்க இதையே எடுத்துக்கோங்க, நீங்க எங்க கூட டீலர்ஷிப்புக்கு ஒத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்காங்க. நம்ம ரவுடி ஹீரோ ரிலீஸ் பண்ற சரக்கு 99.99% சுத்தமான சரக்கா இருக்கு, அதனால அந்த ஆளும் எனக்கு சரக்கு லேட் பண்ணக்கூடாது, டைத்துக்கு டான் டான் கிடைக்கணும்
அப்படின்னா டீலர்ஷிப்புக்கு ஓகேன்னு சொல்லி டீலர்ஷிப்புக்கு ஓகே சொல்றாரு. கட் பண்ணி ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட ரவுடி ஹீரோ ஒரு துப்பாக்கியை கொடுத்துருப்பான். அந்த துப்பாக்கிக்குள்ள இப்ப கம்ப்ளீட்டா புல்லட் 6 இதுலயுமே புல்லட் லோட் பண்ணிருக்கு. அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிற அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்க இப்போ மாங்காவை மேற்கொண்டு விசாரிக்க மாட்டாங்க, அவனோட கேஸ் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. உடனே ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்றீங்க, அவனை விசாரிச்சா தானே நமக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கும் போதுதான் ஹீரோ சொல்றான், ஒரு போலீஸ்காரனுக்கு தேவையான முக்கியமான தகுதி என்னன்னு தெரியுமா, பொறுமை. பொறுமை வந்து எருமையை விட பெருசு. அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அப்பதான் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறான். இவங்க மொத்தமா 4 பேர் ஒரு டீம், இவங்களுக்கு கேப்டன் ஒரு ஆளு, சேர்த்து மொத்தமா 5 பேர். அதுல அந்த கேப்டனை தள்ளி வச்சிருவோம், மிச்சம் 4 பேர். அதுல ஒருத்த மட்டும் அதுல ஒரு ஹெட்போனையும் கொடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டரோட மானிட்டரை பார்த்த மாதிரியே தான் இருப்பான். இவங்க ஏதாவது கேள்வி கேட்டா எப்பவாவது அவனுக்கு தோணுச்சுன்னா பதில் சொல்லுவான். அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கவன் திடீர்னு எந்திரிச்சு போய் கேப்டனை பார்த்து என்னமோ சொல்றான். அதுக்கப்புறமா கேப்டன் இவங்களை எல்லாம் பார்த்து வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே அங்க போய் இவங்களுக்கு தேவையான கண்ணு, அதாவது இவங்க கையில எந்த நேரமும் இருக்காது, இவங்க இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போகும்போது இங்க வந்து கண்ணை வாங்கிட்டு போகணும். சோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே கண்ணை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் கையில இருக்கிற மொபைல் போனையுமே ஒரு பேக்குள்ள புடுங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கேப்டன் வந்து அந்த மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறாரு. மீட்டிங்ல அவர் வளவளன்னு பேசுவாரு. நம்ம எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கியே சொல்றேன். இவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவுடி ஹீரோ. ரவுடி ஹீரோ தான் இந்த சிட்டிக்கு மொத்தமா போதைப் பொருள் சப்ளை பண்றதுல கிங் மாதிரி இருக்கான். சோ அவனை மட்டும் ஒழிச்சிட்டா இந்த சிட்டில மேற்கொண்டு எந்த ஒரு போதைப் பொருளுமே நடமாடாது. இந்த மாங்கா இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணவன் அப்படின்னு இது வரைக்கும் இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ எல்லாமே இந்த ரவுடி ஹீரோவை பிடிக்கிறதுக்காக போடப்பட்ட தூண்டில்கள். சோ நம்ம ரவுடி ஹீரோ இன்னைக்கு ரகசியமா கப்பல்ல வச்சு ஒரு மீட்டிங் நடத்த போறான்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனா உற்பத்தி பண்ற அந்த போதைப் பொருளும் கிடைக்கலாம், இவனையும் அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது இவங்களால இந்த நேரத்துல தகுந்த சாட்சியங்களோட அரெஸ்ட் பண்ண முடியும், அப்பந்தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரவுடி ஹீரோ எதையாவது சொல்லி அந்த கேஸ்ல இருந்து கலந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி கேப்டன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் பக்குன்னு இருக்கு, ஏன்னா மொபைல் போனையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்ப அவரை பிடிக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பாடம் சொல்லி தந்த வாத்தியார் அவரு, அவருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும், அமைப்புக்கு துரோகம் பண்ணிட்டா நம்மளை போட்டுருவாங்க அப்படின்னு அவளுக்குள்ள பல சிந்தனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கா. முதல்ல கார்ல போறாங்க, அப்புறமா ஒரு போட்ல போறாங்க, அப்படியே அந்த கப்பலுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம ரவுடி ஹீரோவும் அந்த கப்பல்ல தான் இருக்காரு. அவர் அந்த பக்கம் அந்த போதைப் பொருளை எல்லாம் நல்லா தயாரிக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லி மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே யாருக்குமே தெரியாம அப்படி மெதுவா உள்ள போய்கிட்டே இருக்காங்க. கண்ணுல எவன் மாற்றானோ அவனையெல்லாம் அடிச்சு மட்டை பண்ணிக்கிட்டே முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் என்ன செய்யறது ஏது செய்யறது என்ன பண்ணி நம்ம இந்த ரவுடி ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு தங்கி தங்கியே போய்கிட்டு இருக்கா. அந்த கப்பல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல தான் நம்ம ரவுடி ஹீரோ இருக்கான். போலீஸ் ஹீரோ வந்து அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு மெதுவா அந்த இடத்துக்குள்ள போறான். அங்க ஒரு 3-4 பேர் கோட் சூட்டு போட்டு நிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு முன்னாடி கண்ணை காட்டிக்கிட்டு எல்லாருமே கைய தூக்குங்க, திரும்பி நின்னு என்ன பாருங்க அப்படிங்கிறான். அதுல 2-3 பேர் திரும்பி பாக்குறாங்க, ஆனா நம்ம ரவுடி ஹீரோ மட்டும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்த்தாதானடா நீ என் முகத்தை பாப்ப, நான் இப்படிக்காவே தப்பிக்க போறேன் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க துப்பாக்கியால சுர்ற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதுமே கரண்ட் கட் ஆகுது. போலீஸ் ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ரவுடி ஹீரோ மெதுவா அங்கிருந்து தப்பிக்கிறான். அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயினும் வந்து சேர்றான். சரி ஆளுதான் போயிட்டான், ப்ரூஃபுக்கு இந்த பொருளாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்க ஏற்பட்ட சின்ன ஒரு விபத்தினால அந்த இடமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்ப ரவுடி ஹீரோ கடல்ல குதிச்சு தப்பிக்கிறான். இவங்க அந்த பகுதி மொத்தமா சுத்தி தேடி பாக்குறாங்க, ஆனா ரவுடி ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா எப்படி திடீர்னு புல்லட் சவுண்டு கேட்கும், எப்படி திடீர்னு கரண்ட் போகும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்த சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும் போதுதான் கரண்ட் சப்ளை பெட்டியில புல்லட் பாஞ்சிருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி புல்லட் இங்க தான் இருக்கு, அப்படின்னா துப்பாக்கியும் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க துப்பாக்கியை சுத்தி தேடி பார்க்கும் போதுதான் ஹீரோயின் சார் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூப்பிட்டு காட்டி கொடுக்குறா. அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி வேற எந்த துப்பாக்கியுமே கிடையாது, அது நம்ம ஹீரோயின் கையில இருந்த ரவுடி ஹீரோ கொடுத்த துப்பாக்கி தான். சோ நம்ம ரவுடி ஹீரோ தப்பிக்கிறதுக்காக அந்த கரண்ட் பெட்டியில சுட்டது வேற யாருமே இல்ல, ஹீரோயின் தான். இப்ப அவளே துப்பாக்கி இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியும் கொடுக்குறா. நம்ம விவேக் சார் பாணியில சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் காட்டியும் கொடுக்குறா கொடுக்குறா. இவங்க அந்த துப்பாக்கியை எடுத்து பாக்குறாங்க. எல்லா துப்பாக்கிக்கும் சீரியல் நம்பர்னு சொல்லி ஒன்னு இருக்கு. சோ இந்த துப்பாக்கிக்கு சீரியல் நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ அந்த சீரியல் நம்பரை ஏதோ ஒரு பொருளை வச்சு மெட்டலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருக்காங்க. அதனால அந்த சீரியல் நம்பரை பார்க்க முடியல. ஆனா அந்த கண்ணை பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஒரு சர்வீஸ் பிஸ்டல், அதாவது போலீஸ்காரங்க கையில இருக்க வேண்டிய பிஸ்டல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி இப்ப ரவுடி ஹீரோட்ட தான் வராங்க. ரவுடி ஹீரோ தப்பிச்சு ஒரு வழியா அவனோட இடத்துக்கே வந்து சேர்றான். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு,
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கருப்பாடை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி வலதுகையிட்ட சொல்றான். வலதுகை அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், சார் நான் கண்டுபிடிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க இந்த மாதிரி சோதனைக்கு வரப்போறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த ஹீரோனிய சார் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி குட்டையை கிளப்பி விட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ணி ஹீரோயின்ட்ட வராங்க. ஹீரோயின் வந்து ரவுடி ஹீரோக்கு போன் பண்ணி பாக்குறான். ஆனா ரவுடி ஹீரோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது. சரி, மொபைல் தானே சுவிச் ஆஃப் வருது, லேண்ட் போனுக்கு கூப்பிடுவோன்னு சொல்லி அந்த இடத்தோட அதாவது ரவுடி ஹீரோட ஆபீஸ் ரூமுக்கு போன் பண்ணி பாக்குறான். அங்கேயும் லேண்ட் லைன்ல பெல் அடிக்குது. ரவுடி ஹீரோவும் இதை பாக்குறான், ஆனா அந்த போனை எடுக்க மாட்டேங்கிறான். கட் பண்ணி ஹீரோ வந்து அந்த கப்பல் இருந்து ஒன்னு ரெண்டு பேரை இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அவங்கள இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க சரியான கல்லூரி மங்கனு, எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்ம ரவுடி ஹீரோவை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம மௌன சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேப்டன் என்னடானா, போலீஸ்காரனோட புல்லட்டு தான் அந்த கரண்ட் பெட்டியில பட்டிருக்கு, அதனாலதான் கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அது காரணமா தான் ரவுடி ஹீரோ தப்பிச்சு போயிருக்கான். அந்த புல்லட் எல்லாமே சர்வீஸ் பிஸ்டல்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ நம்ம கூட இருக்கிறதுல எவனோ ஒருத்தன் தான் இப்படி கண்ணால சுட்டு அந்த ரவுடி ஹீரோவை தப்பிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேப்டன் கூட இருக்கிறவங்களே சந்தேகப்பட்டு அவங்களோட கண்ணை எல்லாமே வாங்கி பாக்குறான். பார்த்தா இவங்க கையில இருக்கிற அந்த பிஸ்டல் எல்லாத்திலயுமே 6 புல்லட் சரியா இருக்குது, அதனால இவங்க யாருமே சுடல அப்படிங்கறத இவரு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியாது, நம்ம ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே இன்னொரு பிஸ்டல் இருந்தது. சோ இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேக்குறான், இத்தனை நாளை இந்த சின்ன மீன்களை வச்சு அந்த பெரிய மீனுக்கு நீங்க வலை விரிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, அப்படி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு கோபம் வருது. நீ சொன்னது எல்லாமே சரிதான், நாங்க இந்த சின்ன மீன்களை வச்சு அந்த பெரிய மீன் அதாவது நம்ம ரவுடி ஹீரோவை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா, நான் கேட்கிறேன் இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி இவங்க இத்தனை நாளா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மொத்த டேட்டாஸையுமே ஹீரோயினுக்கு காட்டி கொடுக்குறான். ரவுடி ஹீரோ எப்பேற்பட்ட ரவுடி, எப்பேற்பட்ட மாஃபியா தலைவன், எப்பேற்பட்ட போதை கடத்தல் கும்பல்களின் தலைவன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இதுல கொஞ்சம் தான் ஏற்கனவே ஹீரோயினுக்கு தெரியும். இப்போதான் இந்த ரவுடி ஹீரோவை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷனை இவ தெரிஞ்சுக்கிறா. இவங்க ரவுடி ஹீரோவை பத்தி டீடைல்ஸ் தேடும் போது அந்த கூட்டத்துல தானே இருந்தா இந்த பொண்ணோட அப்பாவும், சோ இந்த பொண்ணோட அப்பாவை பத்தின டீடைல்ஸையும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவை பத்தி ஹீரோயின் கிட்டயே இவங்க சொல்லுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் சுட்டுட்டு போயிட்டாங்க, அந்த கேஸை நாங்க தேடி பார்த்தோம், அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்களை ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதா இவங்களுக்கு மேல ஏதாவது ஒருத்தன் இருக்கத்தானே செய்வான். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஆபீசர் வர்றான். இவங்க போன மிஷன் வந்து ஃபெயிலா போயிருச்சு, அதனால கேப்டனை பிடிச்சு திட்டுன்னு தீட்டுறான். அதுக்கப்புறமா இனியாவது பார்த்து எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பண்ணு அப்படின்னு கேப்டனை பார்த்து ஒரு அட்வைஸ் போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி இந்த கேப்டனை தவிர மத்த இருக்கிற 4 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. போதை பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிற மத்த எல்லாரையும் விட இந்த கேப்டன் தான் இந்த ரவுடி ஹீரோவை பிடிக்கணும்னு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது இந்த போதை பொருளை தடுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இவருக்கும் பர்சனலா ஒரு காரணம் இருக்கு. 2004 புதுசா ஒரு பையன் வந்து இந்த மாதிரி போதை பொருள் பிரிவுல சேர்ந்திருப்பான். அவன் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ரவுடி ஹீரோவால அவன் கொல்லப்படுறான். அப்படி செத்து போன அந்த புது பையன் வந்து நம்ம கேப்டனுக்கு நெருக்கமானவனா ரொம்ப வேண்டப்பட்டவனா இருந்தான். அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் இவர் வெறி கொண்டு ரவுடி ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2004 2021 அதாவது 17 ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனா கடைசி வரைக்கும் அவரால் முடியாமவே போகுது. அப்படின்னா அவருக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். சோ அவருக்காக அவரோட இந்த வழியை போக்குறதுக்காக நம்ம மறுபடி முயற்சி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிதான் பேசிக்கிட்டே தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து எனக்கு அவசரமா இன்னொரு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருந்து வெளியே தனியா வந்ததுக்கு அப்புறமா ரவுடி ஹீரோக்கு போன் பண்றான். நீங்க ஓகே தானே, சேஃப் தானே, அவங்க திடீர்னு இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, என்கிட்ட போன் எல்லாத்தையுமே புடுங்கி வச்சுட்டாங்க, அதனாலதான் எனக்கு உங்களுக்கு முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் தர முடியல. உங்க இடத்தை சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அது வழியா இங்க இருந்துகிட்டே டெய்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத இவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ரவுடி ஹீரோ சொல்றான், நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடு வழியா தான் இந்த கேமரா எல்லாமே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த கப்பல்ல வச்சு அந்த கரண்ட் பெட்டியை நீ தான் சுட்டி என்ன தப்பிக்க விட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், ஆமா நான் தான் சுட்டேன், உங்களை கூப்பிடுறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு வழியும் இல்ல, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரவும் முடியல, சோ உங்களை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அந்த கரண்ட் பெட்டியில சுட்டேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம நான் சுட்டுட்டு அந்த துப்பாக்கி அங்கேயே போட்டு வந்திருக்கேன், ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி இப்ப கேப்டன் அவரோட வீட்டில தான் காட்டுறாங்க. கேப்டன் என்னென்னமோ ஃபைல்ஸையிலயோ போட்டோஸையோ லெட்டர்ஸையோ இதையெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. கட் பண்ணி ரவுடி ஹீரோட்டா தான் வராங்க. ரவுடி ஹீரோ அந்த கேமரா எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒவ்வொரு கேமராவா கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கு. அந்த கேமரா எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்றான். அது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவனுக்கு இந்த இடத்துல கேமரா எல்லாம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரிய வரும் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போதுதான் இவங்க குரூப்ல இன்னொருத்தன் யாரோ ஒரு கருப்பாடு இருக்குன்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் குரூப்ல ஒரு கருப்பாடு இருக்கு, ரவுடிக்கு
கும்பல்ல ஒரு கருப்பாடு இருக்கு. போலீஸ் குரூப்ல இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம ஹீரோயின் தான். ஆனா ரவுடி குரூப்ல இருக்கிறது யாருன்னு தெரியாது. கேப்டன் வந்து இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவசரமா எங்கேயோ கிளம்பி போறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த மூஞ்சில கோடு வாங்கினவனை காட்டுறாங்க. அவனை வில்லன் கூப்பிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வில்லனா இருப்பான், அதனால அவனை வில்லனே கூப்பிடுவோம். வில்லன் அவனோட ஃப்ரெண்டை பார்த்து, அதாவது அந்த புத்திர பாக்கியம் போன ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான், அவனை பார்த்து மச்சான் நீ தயாரா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஏய் கடந்த 5 வருஷ காலமா நான் இதுக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவே போலாமா அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப கேப்டன் இப்ப என்எஃப்எஸ்க்கு தான் வந்திருக்கிறாரு, அதாவது நேஷனல் ஃபோரன்சிக் சர்வீஸ் அங்கதான் வந்திருக்கிறாரு. அங்க வந்து ஒரு டாக்டரை எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் மறைவான ஒரு இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. கட் பண்ணி டோங் ஜான் ஜிம் தான். அங்க பசங்க எல்லாருமே வெறி கொண்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு காரு ரொம்ப வேகமா பாஞ்சு வந்து அங்க இருக்கிற கேட்டு கிட்டே எல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு ஜிம்முக்கு உள்ளேயே வந்து நிக்குது. அந்த கார் மட்டும் இல்ல, வேறையும் சில கார்கள் வருது. அதுல இருந்து எல்லாம் நிறைய அடியாட்கள் வர்றாங்க. அவன் சைஸுக்கு பெரிய பெரிய கத்தியா வச்சுக்கிட்டு அந்த ஜிம்முக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. கண்ணுல பட்டவனை எல்லாத்தையுமே வெட்டி தள்ளுறாங்க. இப்படி வந்திருக்கிற இந்த குரூப்புக்கு லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் தான். நம்ம வலது கையும் அங்கதான் இருக்கான். அவன் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட முழு திறமையும் வெளியே காட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கையில கிடைச்சவங்க எல்லாரையுமே வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். அவனும் அவன் பங்குக்கு வெட்டத்தான் செய்யறான். ஆனா கடைசியில வலது கை இவங்க கையில சிக்கிக்கிறான். உடனே வில்லன் வந்து வலது கை பக்கத்துல வந்து பேசுறான், ஓ முகத்துல இப்ப என்ன எழுதி வச்சிருக்குன்னு தெரியுமா, என்ன சீக்கிரமா கொண்டுட்டு இங்க இருந்து போடான்னு தான் எழுதி வச்சிருக்கு. ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன், முகம் கையி காலு உனக்கு எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நம்ம வலது கை பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டயலாக் தான் நம்ம ரவுடி ஹீரோ இந்த வில்லங்கிட்ட கேட்டிருப்பான். வலது கை முழிக்கிறத பார்த்த உடனே வில்லனே சொல்றான், சூஸ் பண்ண முடியல, இப்படித்தான் அன்னைக்கும் நானும் இருந்தேன், அன்னைக்கு அவர் சூஸ் பண்ணாரு, இன்னைக்கு நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வலது கையோட இடது கையை வெட்டிடுறான். ரைமிங்கா இருக்குல்ல. கட் பண்ணி கேப்டனுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு போன் வருது. ஹீரோயின் இந்த தகவலை கேட்டதும் ஆடி போறா. அவ வேகமா அங்கிருந்து கிளம்புறான். இப்ப போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் வந்து அந்த துப்பாக்கியை தான் இங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த துப்பாக்கியில அந்த சீரியல் நம்பரை அழிச்சு விட்டுருப்பாங்க. சோ அந்த சீரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த துப்பாக்கி இங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. போரன்சிக்ல இருக்கிறவங்க என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சீரியல் நம்பரை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப டோங்ஜன் ஜிம்முக்கு தான் வந்திருக்கா. இங்க நடந்த இந்த அட்டாக்க பத்தி தான் அவளுக்கு போன் மூலமா தெரிய வந்திருக்கும். அவ அப்படி உள்ள நடந்து போகும்போது தான் இந்த வலது கையெல்லாம் கையில அடி வாங்கி அங்க ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது, அவனை இந்த கேப்டன் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இவ பாக்குற. இருந்தாலும் மைண்ட் பண்ணாம உள்ள போய்கிட்டு இருக்கா. இவ அப்படியே உள்ள போய் பார்த்தா பாக்குற இடம் எல்லாமே ரத்தக்கரையா இருக்கு. அந்த ரத்தக்கரையை வச்சே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு தான் அந்த வில்லன் எழுதிட்டு போயிருக்கான். இவன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு தான் எழுதிருக்கான். இவனோட பேரு அட்ரஸ் அந்த மாதிரி எதுவுமே எழுதல. சோ இவன் யாரு, யாரு இங்க வந்து அட்டாக் பண்ணா அப்படிங்கறது யாருமே இந்த போலீஸ் குரூப்புக்கு தெரியாது. ஹீரோ இப்ப அதை பத்தி தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரவுடி ஹீரோ செத்துட்டானா அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 3 முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல பல சீரீஸ்களை பார்க்கணும்னா தமிழ் ஊர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, பக்கத்திலே இருக்கிற பெல் அமுத்தி ஆள்ல போட்டு வச்சாதான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். சோ அப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறுபடியும் எபிசோட் நம்பர் 4 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.